இந்த ஃபார்முலா நீங்க பயன்படுத்தினா ரொம்ப சுலபமா இருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு. ஹாய் வணக்கம், நான் உங்க லாஸ்ட் நித்யா. சரி, சென்ற வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ஃபார்முலாக்கான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, இப்பொழுது இந்த ஃபார்முலாக்கான ஆன்சர் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் 13 மாநிலத்தை இரண்டா பிரிக்கலாம் சொல்லியிருந்தேன். 9-4, அதாவது 9 மாநிலத்துல அரசமைப்பு அமல்படுத்தப்படுகின்றது, 4 மாநிலத்தை அரசமைப்பு அமல்படுத்தவில்லை. இந்த 9 கூட 1-1-7 பிரிக்கலாம். ஓகே, ஆனா விழிப்பு முறை இதெல்லாம் கேள்வி கேட்டிருந்தேன். சரி, இந்த 1 இருக்குல்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜா. அதாவது பெரியஸ் மாநிலத்துல இருக்கிற மாநில தலைவரை நம்ம சுல்தான் சொல்ல மாட்டோம், ராஜான்னு சொல்லுவோம். அடுத்து இந்த 1 பாத்தீங்கன்னா யங் டி பர்துவான் பசா. நான் சுருக்கம் எழுதியிருக்கேன், யங் டி பர்துவான் பசா. யங் டி பர்துவான் பசார் என்று யார் அழைப்போம்? நகரி சமிலான். வெரி குட், நகரி சமிலான் இருக்கிற மாநில தலைவரை நம்ம யங் டி பர்துவான் பசார் என்று அழைப்போம். இங்க இருக்கிற 7 என்ன பாத்தீங்கன்னா சுல்தான். ஓகே, சரி, மீதம் இருக்கின்ற இந்த 7 மாநிலத்துல இருக்கிற மாநில தலைவரை நம்ம வந்து சுல்தான் அழைப்போம். சரி, என்னென்ன மாநிலம் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த 7 மாநிலத்துல இருக்கிற மாநில தலைவர் விழுப்பு முறை சுல்தான். இங்க மீதம் 4 இருக்குல்ல, இந்த 4 பாத்தீங்கன்னா இந்திய மாநில தலைவர் இருக்காங்க, அவர் வந்து நமது அகோம் இருக்காருல்ல, அவர் தான் நியமனம் செய்வார். ஓகே, இந்த 4 மாநிலம் இங்க இருக்கிற மாநில தலைவர் விழுப்பு முறை பாத்தீங்கன்னா யங் டி பர்துவ நகரி. எந்தெந்த மாநிலம் கேட்டீங்கன்னா, சோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 13-9-4, இந்த 9-1-1-7. சரி, இந்த டாபிக் இந்த ஃபார்முலா நீங்க பயன்படுத்தினா ரொம்ப சுலபமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.